ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வைரஸ் பிரச்சனைனால இந்த வருடம் மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு தொடங்கினாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இயல்பாக வெளியே போய் எந்த விஷயமுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் ஏற்கனவே ஒரு முறை மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் என்ன பண்ணாங்கன்னா, மோட்டார் வாகன விதிக்கு தேவைப்படுற வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது இந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா லாக்டவுன் காரணத்தால் மக்களால் அதை இப்போதைக்கு ரினியூவல் பண்ண முடியாது. சோ அந்த டாக்குமெண்ட்ஸோட வேலிடிட்டி ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடி ஆகும்னு ஒரு அறிக்கை அறிவிச்சாங்க. ஆனா ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகும் அந்த வைரஸோட பாதிப்பு குறையாத காரணத்தால ஜூன் 9ஆம் தேதி இரண்டாவது முறையா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் என்ன பண்ணாங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸ்பைரியான மோட்டார் வாகன விதிக்கு தேவைப்படுற வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் அதோட வேலிடிட்டி செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடி ஆகும்னு இரண்டாவது முறையா ஒரு அறிக்கை தெரிவிச்சாங்க. பட் எதிர்பாராத விதமா இன்னும் அந்த வைரஸோட தாக்கம் கொஞ்சம் கூட குறையாம தான் இருக்கு. அதனால அந்த வைரஸோட தொற்று இன்னும் அதிகரிக்காம இருக்கணும் அப்படிங்கற காரணத்தால மூன்றாவது முறையா மறுபடியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸ்பைரியான மோட்டார் வாகன விதிக்கு தேவைப்படுற எந்த டாக்குமெண்டா இருந்தாலும், உதாரணத்துக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட், பர்மிட்ஸ், லைசென்ஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் அதோட வேலிடிட்டி இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறமா எக்ஸ்பைரியான வாகனம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட வேலிடிட்டியை மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய வாகனம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கால அவகாசம் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அறிவிச்சிருக்கிற இந்த சூப்பரான ஒரு அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.